இப்போ நம்ம காளியம்மன் அவங்கள தரிசனம் பண்ணிட்டு குரு பகவானையும் நீலகண்டேஸ்வரரையும் தரிசிக்க போகிறோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா அழகான வாய்க்கால் ஓடிட்டு இருக்கு. இயற்கை சூழ்ந்த பச்சை பசேல்னு இருக்கிற இடத்துல இந்த கிராமத்தில் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள் இறைவன். போய் சாமி கும்பிட்டு வரலாமா? உள்ளுக்கு உள்ள நுழைறோம். அகல் விளக்கை மலை போல குவித்து வைத்துள்ளார்கள். இந்த விளக்குக்கும் கோயிலுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குங்க. அது என்னன்னு விரிவாக பார்க்கலாம். சுற்றுப்பிரகாரம், சுற்றி வர சுற்றுப்பிரகாரம். இறைவன் தரிசனத்தை சிறப்பாக முடித்துவிட்டு வந்திருக்கிறோம். இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன, இதோடைய வரலாறு என்ன, இந்த கோயிலில் என்ன நம்ம வந்து பண்ணணும், அந்த விளக்கு சம்பந்தமாக சொல்கிறேங்க. அடுத்த வீடியோவில் இதை பற்றியெல்லாம் விரிவாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கடந்த மூன்று பகுதிகளாக நம்ம தலவாய்ப்பட்டினத்தில் ஒரு கோயிலை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அந்த கோயிலுக்கு எப்படி வரணும் அப்படிங்கிறதெல்லாம் போன வீடியோவில் பார்த்தோம். அந்த கோயிலுடைய வெளிப்புறத்தெல்லாம் பார்த்தோம். அந்த மகால் விளக்கு எதுக்குங்கிறதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி கோயிலுடைய பற்றி நிறைவு பகுதி. இந்த கோயில் தலவாய்ப்பட்டினம் தாராபுரம் வட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குங்க. இந்த கோயிலுடைய பேர் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சமேத நீலகண்டேஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயிலில் என்ன விசேஷம்னா, 1 முதல் 16 வரை வாரங்கள் வரை தட்சிணாமூர்த்திக்கும் நீலகண்டேஸ்வரருக்கும் நினச்சி நம்ம நெய் தீபம் ஏற்றணும். இந்த நெய் விளக்கு ஏற்றுறது வந்து அகல் விளக்கில் ஏற்றணும். முக்கியமாக இதில் என்ன கணக்குனா, ஒவ்வொரு வாரமும் நம்ம வரும்போது முதல் வாரம் 1 விளக்கு + 5 விளக்கு, 2வது வாரம் 1 விளக்கு + 2 விளக்கு + 5 விளக்கம், எத்தனை வாரமோ இப்போ 3வது வாரம்னால் 3 விளக்கு + 5 விளக்கு, மொத்தம் 8 விளக்கு. அந்த மாதிரி 16 வாரங்கள் 16 விளக்கு + 5 விளக்கு, மொத்தம் 21 விளக்கோடு நம்மளுடைய 16 வார வேண்டுதல் முடிவடையுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, அடுத்த வாரத்தில் வர ஒரு நாளில் குருக்கள் வர சொல், சிவாச்சாரியார் வர சொல்வாங்க. வந்து எல்லாரு பேருக்கும் அர்ச்சனை பண்ணி பிரசாதங்கள் கொடுப்பாங்க. இந்த கோயில் மிகவும் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற கோயில், சக்தி வாய்ந்த கோயில். அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து நீலகண்டேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, அகிலாண்டேஸ்வரி அம்மனின் அருளை பெற்று சிறப்புடன் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.